வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தொட்டி கணக்கு டாங்சம். வாங்க சமக்குள்ள போலாம். இப்போ வாங்க தொட்டி கணக்குல மோத கணக்கு பார்க்கலாம். ஒரு தொட்டியை ஏ என்ற குழாய் 60 நிமிடத்திலும் அதே தொட்டியை பி என்ற குழாய் 30 நிமிடத்திலும் நிரப்புகிறது என்றால் இரண்டும் ஒரே நேரத்தில் திறந்தால் நிரப்பும் நேரம் எவ்வளவு ஆகும்? இப்போ ரெண்டு குழாய் வந்து ஒரு தண்ணி தொட்டியை வந்து நிரப்புது. ஒரு குழாய் வந்து 60 நிமிஷத்துலேயும் ஒரு குழாய் வந்து 30 நிமிடத்துலேயும் நிரப்புது. அப்போ ரெண்டு குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் எவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டியை நிரப்பும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏன்ற குழாய் வந்து 60 நிமிடத்திலும் பீன்ற குழாய் வந்து 30 நிமிடத்துலேயும் நிரப்புது. அப்போ ரெண்டுக்கும் எல்சியம் பாருங்கள். எல்சியம் எடுத்தோம்னா 60, சரிங்களா? இப்போ ரெண்டுக்கும் எல்சியம் 60. 60 எடுத்தோன்னா இப்போ சிம்பிளாக அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. 1 இது 2, அப்போது 1 + 2 = 3. இப்போ ரெண்டும் நிரப்புது அப்படின்றதுனால இதை எல்சியம் எடுத்தோம். 60 எல்சியம் எடுத்திருக்கோம். 60 / 60 1, 30 / 60 2 அடித்தோம்னா, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். நிரப்புது அப்படின்றதுனால ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணுன்னா 3 வருது. அப்போ 3 வருது. இப்போ ரெண்டு குழாயும் சேர்ந்து நிரப்புனா 23 20 நிமிஷத்தில் நிரப்பிடும். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 40 நிமிடத்திலும் பி என்ற குழாய் ஒரு தொட்டியை 60 நிமிஷத்திலும் நிரப்புது. ரெண்டு குழாயும் ஒரே நேரத்தில் திறந்தால் எவ்வளவு மணி நேரத்தில் தொட்டியை நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ என்ற குழாய் எவ்வளோ நிமிஷத்தில் நிரப்புது? 40 நிமிஷத்தில். பி என்ற குழாய் எவ்வளோ நேரத்தில் நிரப்புது? 60 நிமிஷத்தில். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுங்க. எல்சியம் ரெண்டுக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்? 120. ரெண்டுக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா 120. முன்னாங் 12, ஈர்னாங் 12, ஈரார் 12. அப்போ 3 + 2 அப்போ 5. அப்போ ரெண்டு குழாயும் நிரப்புதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டு குழாயும் நிரப்புதுன்னு சொன்னதுனால எல்சியம் வந்து 120. 120 அப்போ இதை அடித்தோம்னா 3 times, இதை அடித்தா 2 times, ஆட் பண்ணால் 5 times. இப்போது இதை 5 டிவைட் பண்ணுங்கள். 2 × 5 = 10, மீதி 2 × 4 = 20. அப்போ 24 நிமிடத்தில் இந்த தொட்டியை நிரப்புவோம், சரிங்களா? அடுத்த சம்பவங்க பார்க்கலாம். ஒரு தொட்டியை ஏ என்ற குழாய் 12 நிமிடத்தில் நிரப்புகிறது, அதே தொட்டியை பி என்ற குழாய் 20 நிமிடத்தில் காலி செய்கிறது எனில் இரண்டும் ஒரே நேரத்தில் திறந்தால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் நிமிடத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் வந்து ஏ என்ற குழாய் வந்து தொட்டியை நிரப்புது, பி என்ற குழாய் வந்து தொட்டியை காலி பண்ணுது. அப்போ ரெண்டு குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் எவ்வளோ மணி நேரத்தில் தொட்டியை நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ என்ற குழாய் தொட்டியை நிரப்புது எத்தனை நிமிஷத்தில்? 12 நிமிஷத்தில். பி என்ற குழாய் தொட்டியை என்ன பண்ணுது? காலி செய்யுது. அப்போ காலி செய்யுதுன்னா மைனஸ், சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுங்க. 20 × 12 எல்சியம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்? 60 டிவைட் பை 60, சரிங்களா? 5 × 12 = 60, 3 × 12 = 20. அப்போ 5 - 3 அப்போ எவ்வளோ வரும்? 2 / 2 அடித்தோன்னா 30. அப்போ 30 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்பும். திரும்ப கவனிங்க, இந்த சம்மில் ஏன்ற குழாய் 12 நிமிஷத்தில் தொட்டியை நிரப்புது, பீன்ற குழாய் 20 நிமிஷத்தில் தொட்டியை காலி செய்யுது. ரெண்டு குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் தொட்டி எவ்வளோ மணி நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்ன சம்மில் பார்த்தோம் ரெண்டுமே நிரப்புது, இது ரெண்டுமே நிரப்புது. நிரப்புதுன்றதுனால ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு குழாய் வந்து நிரப்புது, ஒரு குழாய் வந்து காலி செய்யுது. காலி செய்கிறத வந்து மைனஸ் பண்ணிக்கணும். நிரப்புறதா இருந்தால்
ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ ஒரு குழாய் வந்து நிரப்புது, ஒரு குழாய் காலி செய்யுது. அப்போ 5 மைனஸ் 3 2 டிவைட் பண்ணால் 30 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்பிடும். அடுத்த சம்பவங்க, ஏ பி சி என்ற மூன்று குழாய் ஒரு தண்ணி தொட்டியை 12 நிமிஷம், 6 நிமிஷம், 4 நிமிஷத்தில் நிரப்புது. மூணு குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்கன்னா அந்த தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஏன்ற குழாய், பீன்ற குழாய், சீன்ற குழாய் மூணும் ஒன்று வந்து 12 நிமிஷத்தில் நிரப்புதுன்றாங்க, ஒன்று வந்து 6 நிமிஷத்தில் நிரப்புதுன்றாங்க, இன்னொன்று வந்து 4 நிமிஷத்தில் நிரப்புது அப்படின்றாங்க. அப்போ மூணும் ஒரே நிமிஷம், மூணும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் எவ்வளோ மணி நேரத்தில் நிரப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மூணுக்குமே பாருங்கள் எல்சிஎம் எவ்வளோ வரும், 12. அப்போ எல்லாத்தையும் 12 டிவைட் பண்ணிக்கோங்க, 12. ஒரு ஒன்று 1, 2 12, 3 12, 1 2 3, அப்போ எவ்வளோ வருது, 6 டிவைட் பை 6. இப்போ 6 டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 2. அப்போ எவ்வளோ மணி நேரத்தில் நிரப்போம், 2 நிமிடத்தில் இந்த தொட்டியை நிரப்பிடும். ஒரு இங்கே பாருங்கள், ஏ பி சி அப்படின்ற ஒரு மூன்று குழாய் இருக்குது. அந்த மூன்று குழாயும் தண்ணி தொட்டியில் ஒன்று 12 நிமிஷத்துலேயும், ஒன்று 6 நிமிஷத்துலேயும், ஒன்று 4 நிமிஷத்துலேயும் தொட்டியை நிரப்புது. அப்படி நிரப்பும்போது மூணையும் ஒரே நேரத்தில் தொட்டியில் திறந்து விட்டாங்கன்னா இந்த தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏன்ற குழாய் 12 நிமிஷத்துலேயும், பீன்ற குழாய் 6 நிமிஷத்துலேயும், சீன்ற குழாய் 4 நிமிஷத்துலேயும் தொட்டியை நிரப்புது. அப்போ மூணுக்குமே எல்சிஎம் என்ன வரும், 12. 12 அப்போ எல்லாத்தையும் 12 டிவைட் பண்ணுங்கள், 12 12 12 டிவைட் பண்ணால் 1, இதை டிவைட் பண்ணால் 2, இதை டிவைட் பண்ணால் 3. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க, 1 3 இது ஒரு 3 6 6 6 டிவைட் பண்ணுங்கள். அப்போ 2 நிமிஷம், 2 நிமிஷத்தில் தொட்டியை நிரப்பிடும். ஏன்னா இது மூணுமே நிரப்புது அப்படின்றதுனால கூட்டிக்கிட்டோம். அடுத்த சம்பவங்க, ஒரு தொட்டியை ஏ என்ற குழாய் 30 நிமிடத்தில் நிரப்புகிறது, அதே தொட்டியை பி என்ற குழாய் 40 நிமிடத்தில் நிரப்புகிறது, சி என்ற குழாய் 24 நிமிடத்தில் தொட்டியை காலி செய்கிறது எனில் மூன்றும் ஒரே நேரத்தில் திறந்தால் தொட்டியை நிரப்பும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஏ என்ற குழாய் தொட்டியை 30 நிமிஷத்தில் நிரப்புது, பி என்ற குழாய் வந்து 40 நிமிஷத்தில் தொட்டியை நிரப்புது, சீன்ற குழாய் வந்து 24 நிமிஷத்தில் தொட்டியை காலி செஞ்சிருது. அப்போ மூன்று குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் நிரப்பும் நேரம் எவ்வளோன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு சம்மில், அதாவது தொட்டியை நிரப்புதுன்னா கூட்டிக்கணும், தொட்டியை காலி செய்யுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு குழாய் வந்து தொட்டியை நிரப்புது, அப்போ ரெண்டையும் கூட்டிக்கணும், காலி செய்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏன்ற குழாய் 30 நிமிஷத்தில் நிரப்புது, பீன்ற குழாய் 40 நிமிஷத்தில் நிரப்புது, சீன்ற குழாய் காலி செய்யுது எவ்வளோ, 24 நிமிஷத்தில். அப்போ இது மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கணும். மூணுக்குமே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 24. எல்சிஎம் வந்து 120, எல்சிஎம் 120. அப்போ 120 டிவைட் பண்ணிக்கோங்க, 120 நாமும் 12 முன்னங் 12 மைனஸ் 24, 24 டிவைட் பை 5 டைம் 120, 5 டைம் 120. அப்போது 4 ப்ளஸ் 3 மைனஸ் 5, இப்போ 7 மைனஸ் 5, இப்போ எவ்வளோ வருது, 2. இப்போ 2 டிவைட் பண்ணுங்கள், 2 டிவைட் பண்ணிங்கன்னா 60. 60 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்போம், 60 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்போம். இதில் பாருங்கள், ஏன்ற குழாய் 30 நிமிடத்திலும், பீன்ற குழாய் 40 நிமிடத்திலும் தொட்டியை நிரப்புது, சீன்ற குழாய் 24 நிமிஷத்தில் தொட்டியை காலி பண்ணுது. அப்படி காலி பண்ணும்போது மூன்று குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் எவ்வளோ மணி நேரத்தில் தொட்டியை நிரப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவும் பின்றது நிரப்புது, சீன்றது வந்து காலி செய்யுது. அப்போது ரெண்டுக்கும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம், இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். இதோட எல்சிஎம் எவ்வளோ, 120. 120 டிவைட் பண்ணிங்க, 4 டைமு 3 டைமு
அஞ்சு இருபத்தி நாலு நூற்றி இருபது. அப்போ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா மீதி ரெண்டு கிடைக்கும். நூற்றி இருபது டிவைட் பை டூ, 60 நிமிஷம். ஓகே, தேங்க்யூ. இதில் எல்சிஎம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போட்டிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுறோம். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.